ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விருந்து என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. தன் ஜென்ம நாளில் விருந்து பண்ணின இருவர் யார்? விடை: பார்வோன், ஏரோது. கேள்வி எண் 2. தன் மகளின் திருமணத்திற்கு விருந்து பண்ணினவன் யார்? விடை: லாபான். கேள்வி எண் 3. தன் திருமணத்துக்கு வாலிபரை அழைத்து விருந்து செய்தவன் யார்? விடை: சிம்சோன். கேள்வி எண் 4. பலி விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் யார்? விடை: ஈசாயும் அவன் குமாரரும். கேள்வி எண் 5. தன் மனைவியின் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்த ராஜா யார்? விடை: அகாஸ்வேரு ராஜா. கேள்வி எண் 6. ராஜகுமாரரை விருந்துக்கு அழைத்தவன் யார்? விடை: அப்சலோம். கேள்வி எண் 7. 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்தது யார்? விடை: பெல்சாத்சார். கேள்வி எண் 8. இயேசுவுக்கு எங்கே ராவிருந்து செய்தார்கள்? விடை: பெத்தானியாவில். கேள்வி எண் 9. தன்னுடனே பகற்போஜனம் பண்ண இயேசுவை வேண்டிக் கொண்டவன் யார்? விடை: பரிசேயன். கேள்வி எண் 10. ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து யார் வீட்டிலே நடந்தது? விடை: நாபாலின் வீட்டில் நடந்தது. கேள்வி எண் 11. தூதர்களுக்கு விருந்து பண்ணியது யார்? விடை: லோத்து. கேள்வி எண் 12. விருந்துன்கிற 7 நாளும் அழுது கொண்டிருந்தது யார்? விடை: சிம்சோனின் மனைவி. கேள்வி எண் 13. விருந்து எதற்கென்று செய்யப்படும்? விடை: சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும். கேள்வி எண் 14. எதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரராய் போனார்கள்? விடை: கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். கேள்வி எண் 15. எது நித்திய விருந்து? விடை: மனரம்யம் நித்திய விருந்து. விருந்து என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்களை குறித்து அறிந்து கொண்டோம். மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரிந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.